வருகின்ற 28ஆம் தேதி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ராமேஸ்வரத்திலே தொடங்கி தமிழ்நாடு முழுக்க ஊழலை ஒழிப்பேன் என்று நடைப்பயணத்தை தொடங்குவதாக அவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் ஊழலுக்கும் பாஜகவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. காரணம், ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணே பாஜக தான். இன்று இந்தியா முழுக்க எப்படியெல்லாம் அவர் மதக்கலவரத்தை தூண்டி, இனக்கலவரத்தை தூண்டி, மொழிக்கலவரத்தை தூண்டி எப்படி அரசியல் ஆதாயத்தை தேடுகிறார்களோ இந்திய நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு இது நன்றாக தெரியும். ஆனால் அதை மூடி மறைத்து தமிழ்நாட்டில் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இடைஞ்சல் கொடுக்க வேண்டும், தமிழ்நாடு மக்களிடையே பிளவு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டு 28ஆம் தேதி நடைப்பயணத்தை அறிவித்திருக்கிறார். ஆகவே அந்த நடைப்பயணத்தில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாவார்கள். தமிழ்நாட்டில் மதக்கலவரம் ஏற்படும் என்பதை மையப்படுத்தி டிஜிபி அவர்களை சந்தித்து இன்று மனு கொடுத்து அந்த நடைப்பயணத்துக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று நாங்கள் கோரிக்கை மனுவை தேசிய முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக வைத்துவிட்டு வந்திருக்கிறோம். அவர்களும் உரிய பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக, இதை நடைப்பயணத்துக்கு அனுமதி கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் என்று எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். எந்த ஆதாரத்தை வைத்து அண்ணாமலை அவருடைய நடைப்பயணத்தில் கலவரம் ஏற்படும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள்? இந்தியா முழுக்க அவர்கள் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக போன நடைப்பயணத்தில் எங்கெல்லாம் அவர்கள் செல்கிறார்களோ அங்கெல்லாம் மசூதிகளை தாக்குகிறார்கள், தேவாலயங்களை தாக்குகிறார்கள், அப்பாவி பொதுமக்களை தாக்குகிறார்கள். அவர் மொழியை வைத்து, இனத்தை வைத்து, குறிப்பாக இந்து கடவுள்களை வைத்து மக்களை பிரித்தான சூழ்ச்சியை கையில் எடுத்து மதக்கலவரத்தை தூண்டுகிறார்கள். அதே போன்றுதான் தமிழ்நாட்டிலே தேர்தலை மையப்படுத்தி வருகின்ற 2021 நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி இந்த தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற வேலைகளை செய்வதாக ஒட்டுமொத்த மக்களை நினைக்கிறார்கள். அவருடைய பிரதிபலிக்காக தான் நாங்கள் இன்று மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம்.